இங்கே சிஷியக்கானோ வந்துட்டேன் குருஜி. மதுரை குளிங்கிறதுலாம் இருக்கட்டும், இந்த மதுரையில நம்ம எதிர்பார்த்த ஒரு சம்பவம் நடக்கலையே, அதை பத்தி சொல்லுங்க. ஸ்டாலின் அடிகிரி சந்திப்பு அதுதானே சொல்றேன். ஆமா ஆமா, முதல்வர் ஸ்டாலின் வந்து கலா ஆய்வில் முதல்வர் அப்படின்ற நிகழ்ச்சிக்காக மதுரை பக்கமா போயிருந்தாரு. அப்ப எல்லாரும் மதுரை நம்மள எதிர்பார்த்தோம், ஏன்னா ஏற்கனவே உதயநிதி வந்து பெரியப்பா அடிகிரியை சந்திச்ச நிகழ்வை பார்த்தோம். அது போல அண்ணன் அடிகிரியை வந்து ஸ்டாலின் சந்திப்பார் அப்படின்றது எதிர்பார்க்கப்பட்ட ஒண்ணுதான். அதுக்கேற்ற மாதிரி தம்பிக்கு நல்லா ருசியா சமைச்சு போடணுன்றதுக்காக காரக்குடியில இருந்து ஒரு சமையல்காரர்லாம் வரவழைச்சு தங்க வச்சிருந்தாராம் அடிகிரியும். கடைசியில வடை போச்சுன்ற மாதிரி அந்த சந்திப்பு நிகழாம போனது அடிகிரிக்கு மட்டும் இல்ல, அவங்க தொண்டர்களுக்கும் கொஞ்சம் வருத்தம் தான். இதுல ஏதாவது பின்னணி இருக்குமா குருஜி? இப்படி ஒன்றும் அதெல்லாம் இல்லை, அவங்க இப்போ வந்து சுமூகமாக தான் இருக்காங்க. அது மன வருத்தத்திலேயே போகக்கூடாதுன்னுலாம் இல்லை. ஸ்டாலின் அவர்களுக்கும் அவங்க அழகிரியை பார்க்கணும் அப்படின்னு தான் ஆசையா. ஆனால் முதல்வரோட ஒரு டீம் இருப்பாங்க இல்லையா, அவர் வந்து பர்சனல் விஷயத்துக்காக போகல. கலாய்வில் முதல்வர்ன்ற நிகழ்ச்சிக்காக போகிறதுனால இப்ப நீங்க போய் அழகிரியை சந்திச்சீங்க அப்படின்னா இது அண்ணன் தம்பி இணைந்த செய்தி தான் பிரேக்கிங் நியூஸா வரும். அப்ப கலாய்வுன்ற செய்தி வந்து பின்னுக்கு தள்ளப்பட்டுரும். அதனால அழகிரியை சந்திக்கிறது வேற ஒரு தருணத்துல வச்சுக்கலாம்னு முதல்வரோட டீம் ஆலோசனை சொன்னாங்களா, அந்த ஆலோசனையும் சரியா தானே இருக்கு அப்படின்றதுனால இந்த தடவை தவிர்த்திருக்கார். கூடிய விரைவில் அண்ணன் அழகிரியை தம்பி ஸ்டாலின் சந்திப்பார் அப்படின்னு பேசிக்கிறாங்க. இது எப்படி இருக்கு? நல்லாவே இல்லை. நல்லா இல்லையா? நல்லா அதெல்லாம் ரஜினிக்கு தான் சூட் ஆகும் குருஜி. சரி, ரஜினியோட புது படம் அப்டேட் வந்திருக்காமா, அதுல ஏதோ சலசலப்புலாம் போயிட்டு இருக்காமா, அது என்ன விஷயம்னு தெரியலையே. நானவில் இயக்கத்துல ரஜினிகாந்த் நடிக்க போற படம் லைக்கா தயாரிக்கிறாங்க. அந்த படத்துல ஏற்பட்டிருக்க சலசலப்பு தானே இல்ல வரதான செய்யும். ஏன்னா இந்த லைக்காவுக்கு இப்ப யார் தலைமை செயல் அதிகாரியும் நிர்வாக தயாரிப்பாளரும் இருக்கா அப்படின்னா பாமகவுடைய ஜி கே மணி இருக்கார் இல்லையா, அவருடைய மகன் தமிழ்குமரன் தான் லைக்காவுடைய தலைமை செயல் அதிகாரியும் நிர்வாக தயாரிப்பாளரும். இவர் தயாரிக்கிறதோ ரஜினி நடிக்கிறதோ இதெல்லாம் ஒரு பிரச்சனையா டக்குன்னு படாது. ஆனா பிரச்சனை கொஞ்சம் பின்னாடி பிளாஷ்பேக் போனோம் அப்படின்னா ஜெய் பீம்னு ஒரு படம் வந்துச்சு இல்லையா, அப்படியே திருப்போம். ஆமா, சூர்யா தயாரிப்புல ஞானவேல் இயக்கி வெளிவந்த படம் ஜெய்பி. ஆமா, நல்லா வேற நிறைய ரீச் இருந்தது, விருதுகள்லாம் கூட குவிஞ்சிட்டு இருந்துச்சு. ஆனா அதுல ஒரு சர்ச்சையும் ஏற்பட்டுச்சு இல்லையா, அந்த ஒரு படத்துல ஒரு காலண்டர்ல வந்து வன்னியர்களுக்கு எதிரான படம் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சு இல்லையா. அதுல அன்னைக்கு வந்து தமிழ்குமரன் அவர்களும் அந்த படக்குழுவுக்கு எதிராக போராட்டத்தையெல்லாம் பண்ண, ஏன்னா அன்னைக்கு அவர் பாமக கட்சியிலையும் அவர் பொறுப்புல இருந்த காலகட்டம் அது. இப்போ பொறுப்புல இருந்து விலகிட்டாலும் அன்னைக்கு இருந்தாரு. வன்னியர்களை தவறா சித்தரிக்குது, இழிவா காட்டுது அந்த படம் சொல்லி அவன் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி அந்த படத்துல இருக்கிற இயக்குனர் நடிகர் சூர்யா வந்து எல்லாருமே ஒரு ரெண்டு மூணு வாரம் நிம்மதி எடுக்கிற அளவுக்கு அவ்வளோ குடைச்சலை வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த படத்துக்கு ஸ்கிரிப்ட்ல எல்லாம் உதவி பண்ணின எழுத்தாளர் தெரியும், கண்மணி குணசேகரன் அப்படின்னு, அவர் கூட இது வந்து ஒரு அறத்தோட அவங்க செயல்படல படக்குழு சொல்லி சம்பளத்தை கூட திருப்பி எல்லாம் கொடுத்த காட்சிகள் எல்லாம் பார்த்தோம். இப்படி இருந்த தமிழ்குமரன் அவர்கள் இன்னைக்கு திடீர்னு பார்த்தா அந்த படத்தை இயக்குன, ஜெய்பீம் படத்தை இயக்குன காசே ஞானவேல வச்சு ஏற்கனவே சண்டை போட்டுட்டு இருந்த. ஆமா, ஏற்கனவே சண்டை அவரு. அப்புறம் ஏற்கனவே பழைய பாமகவுடைய பழைய பகையாளி யாருன்னா ரஜினிகாந்த் தான். பாமக பட காலத்துல இருந்து பாத்துருக்கோம் ரஜினிகாந்தும் அந்த 2004 நாடாளுமன்ற தேர்தல் எல்லாம் சொன்னார் இல்லையா, பாமக போட்டிடுற இடத்துல மட்டும் அவங்களுக்கு ஓட்டு போடாதீங்க அப்படி உங்க விருப்பத்துக்கு ஓட்டு அப்படி எல்லாம் அந்த பழைய பகையாளி ரஜினிய, இப்ப புதிய பகையாளியா இருந்த ஞானவேல, ரெண்டு பேரும் இணைச்சு அதை தயாரிக்க போறது யாரு அப்படின்னா ஞானவேல் அப்படின்றதுனால வன்னியர்கள் மக்கள் மத்தியில ஒரு எதிர்ப்பு கிளம்பி இருக்கு. எதிர்ப்பு ஒரு ஒரு கொதிப்புன்னு சொல்லலாம். என்ன இப்படி இப்போ இப்படி பண்ணலாமா, தமிழ்குமரனே இப்படி பண்ணலாமான்ற மாதிரி வன்னிய சொந்தங்களே அப்படி வந்து பேசிக்கிறாங்க. வழக்கமா அரசியல் அதெல்லாம் சாதாரண ஒப்பான்னு சொல்லுவாங்க, இப்ப சினிமாவில இதெல்லாம் சாதாரண ஒப்பான்னு சொல்லிக்க வேண்டியதான். ஒண்ணு வச்சிருக்க நீங்க குண்டு வைக்கிறதுலாம் இருக்கட்டும் குருஜி, கோவை கார் வெடிப்பு இருக்குல்ல, அதுல ஏதோ ஐஎஸ் தீவிரவாதிகளுக்கு எல்லாம் சம்பந்தம் இருக்கு அப்படி இப்படின்னு பேசிக்கிறாங்களே, அது என்னன்னு தெரியுமா? ஆமா ஆமா, அது ஐஎஸ் அமைப்பு இருக்கு இல்லையா, அது ஒரு தீவிரவாத அமைப்பு தெரிஞ்சது. அவங்க சிரியாவதான் அங்கதான் அந்த இடத்துலதான் அவங்களுடைய இயங்கு தளமா வச்சு அங்க இருந்துதான் செயல்பட்டு இருக்காங்க அப்படின்றதும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஐஎஸ்னுடைய கைத்தடியா செயல்படக்கூடிய குராசான் மாகாணம் அந்த அரசாங்கம் இருக்கு இஸ்லாமிய, அந்த அரசாங்கம் வந்து
வாய்ஸ் ஆஃப் குரோசான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதழையும் ஐஎஸ் வந்து நடத்திட்டு இருக்காங்க. அந்த இதழில் ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு செய்தி ஒன்று வெளிவந்திருக்கு. அந்த செய்தியில் என்ன வந்திருக்கு அப்படின்னா, எங்களுக்கு இந்தியாவில் தென் மாநிலங்களில் குறிப்பாக வந்து கர்நாடகாவோட மங்களூரில், தமிழ்நாட்டில் வந்து கோயம்புத்தூர்ல எல்லாம் எங்கள் சகோதரர்கள் அங்கே இருக்காங்க. அங்கே நடக்கிற குண்டுவெடிப்புகள்லாம் வந்து மத ரீதியாக எங்களுடைய எதிர்ப்பு இது பண்ணுறதுக்காக தான் நாங்கள் வந்து பண்ணிட்டுருக்கோம். குறிப்பாக வந்து கர்நாடகாவில் மங்களூரில் ஒரு குண்டுவெடிப்பு இல்லையா, அதுக்கெல்லாம் வந்து நாங்கள் தான் பொறுப்புன்ற மாதிரி அந்த செய்தி வெளியே இருக்கு. ஆனால் கோவை கார் வெடிப்பை பற்றி அவங்க எதுவும் அதில் சொல்லலை. இருந்தாலும் மங்களூரில் நடந்த இந்த சம்பவத்தை அவங்க குறிப்பிட்டிருக்கிறதுனால கோவை கார் வெடிப்புக்கும் ஐஎஸ்க்கும் தொடர்பு இருக்கலாம் அப்படின்னு என்ஐஏ வந்து சந்தேகப்படுறாங்க. சந்தேகம் இருக்கிறது சாதாரண, அதனால அந்த சந்தேகம் அவங்களுக்கு இருக்கு. அதனால காவல்துறை வட்டாரத்திலயும் இது ஒரு பெரும் பரபரப்பு கிளம்பிருக்கு. இருந்தாலும் இந்த ஒரு கோணத்துலயும் இப்ப பாக்கணும் இல்லையா அப்படின்றது இருக்கு. உடனடியா இந்த விஷயத்த கேள்விப்பட்ட பாஜக அவருடைய தமிழக தலைவர் அண்ணாமலை எதுவும் சும்மா விடுவாரா? இனியாவது திமுகவினர் சிலிண்டர் வெடிச்சதுன்னு கதை விடுறதெல்லாம் இனியாவது நிறுத்துவாங்களா அப்படின்னு காட்டமா பேசியிருக்காரு. ஆனா தமிழக பாஜக அதுல இவ்வளவு உறுதியா அவங்க சொன்னால் கூட, கோவையில இருக்கக்கூடிய ஜமாத்துகள் எல்லாம் இருக்குங்க இல்லையா, அவங்க வந்து இத ரொம்பவே மறுக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த கார் வெடிப்புல ஈடுபட்ட நபரா சொல்லப்படுற ஜமேசா முபீன் அப்படின்ற அந்த நபரை வந்து என்ஐஏ வந்து ஒரு 2 வருஷமாகவே உங்களுடைய கண்காணிப்புலதான் அவர் இருக்காரு. உங்க கண்காணிப்பு கீழ இருக்கிற ஜமேசா வந்து எப்படி இந்த மாதிரியான குற்ற செயலில் ஈடுபட முடியும், எப்படி ஐஎஸ்ஓட அவர் தொடர்பில் இருக்க முடியும், எப்படி அவர் வந்து ஆயுதங்களை எல்லாம் வாங்கியிருக்க முடியும், மருந்து வெடி மருந்து எல்லாம் வாங்கியிருக்க முடியுன்ற மாதிரியான கேள்வியை, இதெல்லாம் ஒரு குட் க்வெஸ்டின், ஆமாம் கேள்வி வைக்கிறாங்க. அதனால இது எல்லாமே வரக்கூடிய நாடாளுமன்ற பொது தேர்தல் இருக்கு இல்லையா, அதுக்காக பாஜக பண்ணக்கூடிய நாடகங்கள்ல இதுவும் ஒண்ணு அப்படின்ற மாதிரி இந்த ஜமாத்துக்கள் வந்து அதுக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. மங்களூர் குண்டுவெடிப்பை பத்தி அவங்க பேசல. இதுல தமிழ்நாட்டை சேர்ந்த இங்க இருக்கக்கூடிய முஸ்லீம் இளைஞர்களுக்கும், எங்கேயோ ஒரு சிரியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு அது வந்து ஒரு ஆன்லைன்ல வெளியிட்ட ஒரு செய்தியை வச்சுக்கிட்டு இப்படி தொடர்பு படுத்தி பேசுறதெல்லாம் சரி கிடையாது கொஞ்சம் கூட அப்படின்ற மாதிரி அவங்க மறுத்திருக்காங்க. தொடர்ந்து விசாரணைகள்ல என்ன ஏது அப்படின்றது தெரிய வரும். சரி, அந்த கோவை கார் வெடிப்புலாம் இருக்கட்டும், கோவையில இப்போ ரீசெண்டா துப்பாக்கி சூடுலாம் சம்பவம் நடந்துச்சு, அதை பத்தி சொல்லுங்க குருஜி. ஆமா, அந்த சரவணம்பட்டியில நடந்த விஷயம். அதாவது சஞ்சய் ராஜா கூலிப்படை தலைவன், அவனை காவல்துறை காலிலே சுட்டு குளிச்ச சம்பவம். ஆமா ஆமா, அது என்ன அப்படின்னா, கோவை ஆவாரம்பாளையத்துல ஒரு படுகொலை சம்பவம் நடக்குது. சரி, அந்த கொலையை பண்ற கூலிப்படை தலைவனா இருக்கிற சஞ்சய் ராஜா, அவனை வந்து காவல்துறை அரெஸ்ட் பண்றாங்க. அப்ப அவன் அந்த சம்பவத்துக்கு பயன்படுத்தின துப்பாக்கிய சரவணம்பட்டியில ஒரு கரட்டு மேட்ல மறைச்சு வச்சிருக்கான். எப்பயுமே காவல்துறை வந்து ஒரு கிரைம் சீன் வந்து பண்ணி காட்ட சொல்லுவாங்க, பண்ணவங்களே எப்படி கொலை பண்ணீங்கன்னு. அப்போ எங்க மறைச்சு வச்சிருக்க துப்பாக்கி எடுத்து காட்டு அப்படிங்கும் போது இவங்க அழைச்சிட்டு போறாங்க. அவன் ஒரு மரத்துக்குள்ள சஞ்சய் ராஜா வந்து மறைச்சு வச்சிருக்காரு, அதை எடுத்து கொடுக்கணும் போலீஸ்கிட்ட. இப்பதான் போறாங்க. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, மறைச்சு வச்சிருந்த துப்பாக்கி எடுத்து யாரும் எதிர்பார்க்காத தருணத்துல சடார் அப்படின்ட்டு இன்ஸ்பெக்டர் கிருஷ்ணலீலா மேல சுட்டுட்டாரு சஞ்சய். அப்புறம் என்னாச்சு? ஆனா கிருஷ்ணலீலா லாவகமா அதுல தப்பிச்சிட்டாங்க. சஞ்சய் ராஜா கிட்ட வரும் அப்படின்றத முன்கூட்டியே கணிச்சவர் இவருடைய கைத்துப்பாக்கி எடுத்து சஞ்சய் ராஜா காலிலே போட்டார் பாரு, விழுந்துட்டாப்ல. அப்புறம் சஞ்சய் ராஜா ஆஸ்பத்திரி தான் கூட்டு போயிருக்காங்க. இது என்ன அப்படின்னா, கோயம்புத்தூர் வந்து கிரைம் ரேட் நடக்கிறது ரொம்ப குறைவான கிரைம் ரேட் நடக்கிறதுல நம்பர் ஒன் மாநகரமா கோவை நகரம் தான் இருந்துச்சு. கோவை மாநகரம் தான் இருந்துச்சு, யார் கண்ணுபட்டுச்சோ தெரியல. 4-5 மாசமாவே இப்படி எல்லாம் கிரைம் நடக்குது. இது வந்து 3வது துப்பாக்கி சூடு. இதுக்கு முன்னாடி இன்னொரு ரவுடி குழு வந்து படுகொலை சம்பந்தம், அவங்களும் இப்படிதான் காவல்துறை சுட்டு தான் பிடிச்சிருக்காங்க. இது சஞ்சய் ராஜாவை சுட்டு பிடிச்சது 3வது சம்பவம். நல்லா போயிட்டு இருந்த கோவை மாநகரத்துல இப்படி கிரைம் ரேட் அதிகரிக்குதுன்றது கொஞ்சம் கவலையா. போலீஸ் கொஞ்சம் தீவிரமா தான் செயல்பட்டு இருக்காங்க போல இல்லையா? நல்லாவே செயல்படுறாங்க. தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும், மீண்டும் தர்மமே வெல்லும். சிஷ்யா குருஜி, தர்மம் வெல்லும் அதெல்லாம் கரெக்ட் தான், மீண்டும் மீண்டும் சூது கவ்வுது சூது கொள்ளுது. ஓ, நீ இந்த ஆன்லைன் ரம்மினால நடக்கிற தற்கொலைகளை தானே சொல்ற? ஆமா குருஜி, நிறைய வர வர நிறைய தற்கொலைகள் ரேட்டு கூடிட்டே போகுது. ஆமா,
போன வாரமே நம்ம அதை பத்தி பேசியிருந்தோம். போன வாரமே ஒரு ரெண்டு பேர் இறந்துருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம். கிட்டத்தட்ட ஒரு 44 பேர் இதுவரைக்கும் ஆன்லைன் ரம்மினாலேயே உயிரிழந்திருக்காங்க. ரீசன்ட் டைம்ஸ்லயா? ஆமா, மொத்தமா இந்த ஆன்லைன் ரம்மினால. இதுக்காக வந்து கடந்த காலத்தில் அதிமுக ஆட்சி காலத்தில், எடப்பாடி ஆட்சி காலத்திலையும் ஒரு தடை சட்டம் கொண்டு வந்து அது ஹைகோர்ட்டில் அந்த சட்டம் செல்லாதுன்னு தீர்ப்பு வந்து மறுபடியும் ஆன்லைன் ரம்மி வந்ததையும் பார்த்தோம். அதனால தான் திமுக அரசு வந்தது. நாங்கள் நல்ல ஒரு சட்ட நுணுக்கத்தோட ஒரு முறை இந்த சட்டத்தை கொண்டு வந்துட்டால் மறுபடியும் சட்டத்தை நீக்கவே முடியாத அளவுக்கு பண்ணுறோம் அப்படின்னு தான் அவங்க அதுக்கான குழுவெல்லாம் போட்டு அறிக்கையெல்லாம் சமர்ப்பித்து கடந்த வருஷம் அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி அந்த சட்டம் புதிய சட்ட மசோதாவையும் தாக்கல் பண்ணாங்க. அதையும் ஆளுநரோட ஒப்புதலுக்காக அனுப்பி வச்சாங்க. ஆனால் ஆளுநர் என்ன நினைச்சாருன்னு தெரியல, அதை அப்படியே கிடப்பில் போட்டார். அதை ஆளுநர் மசோதாலாம் பார்த்துட்டு அதில் சில விளக்கங்கள் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாரு. அதுக்கும் கடந்த டிசம்பர் மாதம் சட்ட அமைச்சர் ரகுபதி இருக்கார் இல்லையா, அவரும் போயிட்டு சில விளக்கங்களெல்லாம் ஆளுநர் அவர்கள்ட்ட சொல்லிட்டு தான் வந்தார். இருந்தும் ஆளுநர் அப்பவும் கையெழுத்திடல அப்படின்றதான் இருந்துச்சு. இப்போது போன வாரம் உயிரிழப்புகள் நடக்கும், மறுபடியும் தமிழகமே கொதிச்சிடுதா இல்லையா, எதிர்கட்சிகள்லாம் விமர்சனம் வைக்கிறாங்க அவங்களுக்கும். நிறைய ஆன்லைன் தற்கொலைகள் பேசிட்டு இருக்கும்போது, ஆமா, அதனால அதில் ரம்மி மட்டும் இல்லை, ஆன்லைன் தொடர்பான அனைத்து சூதாட்டங்களையும் தடை பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த தடவை அவங்க வந்து இது பண்ணியிருக்காங்க. அப்போது மறுபடியும் ப்ரெஷர் அதிகரிக்குது அரசுக்குமே. அப்போ இவங்களும் ஆளுநர்கிட்ட சொல்கிறாங்க, இந்த முறை 2 நாளைக்கு முன்னாடி ஆளுநர் என்ன சொல்லிட்டார் அப்படின்னா, இதில் இன்னும் சில திருத்தங்கள்லாம் பண்ணணும் அப்போதான் அப்படின்னு சொல்லி கையெழுத்து போடலை. அது மட்டும் இல்லாமல் தமிழக அரசுக்கு, அதாவது ஒரு மாநில அரசுக்கு இந்த மாதிரியான தடை சட்டத்தை கொண்டு வரதுக்கான அதிகாரம் இல்லை அப்படின்னும் ஆளுநர் மாளிகை கருதுறதாகவும் சொல்கிறாங்க. மத்திய அரசு கொண்டு வந்தால் தான் அந்த சட்டம்லாம் செல்லும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இப்போது என்ன பண்ணுறது அப்படின்றதுல வந்து தமிழக அரசு ஆலோசனை பண்ணிகிட்டு இருக்காங்க. எப்படி இருந்தாலும் ஆன்லைன் விளையாட்டுக்களை, ஆன்லைன் சூதாட்ட விளையாட்டுக்களை தடை பண்ணுறதுல உறுதியாக இந்த அரசு இருக்குது. அதனால எப்படியும் வந்து இப்போ நாங்கள் உடனடியாக அதுவும் அடுத்த ஒரு மசோதாவை நம்ம அனுப்ப முடியாது. அதனால வரக்கூடிய இந்த மார்ச் 19ஆம் தேதி 20ஆம் தேதி இந்த சட்டமன்ற தொடரில் மறுபடியும் ஒரு புதிய சட்ட மசோதாவை நிறைவேற்றி அதை ஆளுநருக்கு அனுப்பிடலாம். நீ கேக்குறது மைண்ட் வைஸ் எனக்கு புரியுது. மறுபடியும் அனுப்புனாலும் ஆளுநர் கையெழுத்து போட்டா தானே? ஆமா, ஏற்கனவே 2 வாட்டியே அவர் ரிஜெக்ட்ல வச்சிருக்காரு. அங்கதான் ஒரு ட்விஸ்ட். இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த தடவை இன்னும் நிறைய சட்ட வல்லுநர்கள்லாம் வச்சு என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிட்டு, இன்னொன்று இந்திய அரசியலமைப்பு விதிகள் படி என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு மாநில அரசு 2வது முறையா ஒரு மசோதாவை ஆளுநருக்கு திருப்பி அனுப்பும்போது அதுக்கு ஆளுநர் மறுக்க முடியாது, கையெழுத்து போட்டுதான் அது ஆகணும்னு இந்திய அரசியலமைப்பு விதியில அப்படி இருக்கான். அதனால இந்த தடவை ஆளுநர் ஆர் என் ரவி தப்பவே முடியாது, அவர் கையெழுத்துட்டு தான் ஆகணும்னு இவங்க சொல்றாங்க. ஆளுநர் ரவி தரப்புல என்னன்னா, சில விளக்கங்களை சில திருத்தங்கள்னு கேட்டிருந்தாலும் இன்னும் இந்த சட்டம் இயற்றுறதுக்கான விஷயமே மாநில அரசு இல்லை, ஏற்கனவே எடப்பாடி அரசு போட்ட சட்டம் மாதிரி மறுபடியும் செல்லாமல் போயிடும்ன்றது அவங்களுடைய கருத்தா இருக்கு. ஆனா எப்படியும் கூடிய சீக்கிரம் இதுக்கு முடிவு கட்டணும்னு அரசு மூலமா இருக்காங்க. ஆமா, பாப்போம். நல்ல நல்ல காரியம் நடந்தா நல்லது. நல்லதுதான்.